Welcome to CS Programs. In the video number, Java programming language la, or string ga vandu print panna porom. Adukku example ah namba endha string print panna porna, welcome to Java programming nu or string ga vandu print panna porom. In the mudhal program la namba endha method ah use panni print panna porna, print ln ra method ah use panni print panna porom. Mottham Java la namba basic ah மூணு மெத்தட் வந்து பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பிரிண்ட் எல்என், இன்னொன்று வந்து பிரிண்ட், இன்னொன்று வந்து பிரிண்ட் எஃப். அந்த மூணு மெத்தடில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரிண்ட் எல்என்ற மெத்தட். இப்போ அதுக்கான ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஜாவா லாங்குவேஜில் கண்டிப்பாக நம்ம வந்து கிளாஸ் இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. மினிமம் ஒரு கிளாஸ் தேவை. இப்போ அந்த கிளாஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது டிரைவர் கோடுன்னு சொல்லக்கூடிய மெயின் ஃபங்க்ஷனை வந்து இந்த கிளாஸ்குள்ளார் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஜாவா ப்ரோக்ராமிங்கில் மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் தான் இருக்கும். இந்த இடத்துல வாய்டுன்றது வந்து ரிட்டர்ன் டைப் சொல்லுது, பப்ளிக்ன்றது வந்து விசிபிலிட்டியை சொல்லுது, ஸ்டாட்டிக் இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் தான் வந்து இன்டர்பிரேட்டர் வந்து ஒர்க் ஆகப்போகுது. அதாவது இந்த கிளாஸ் ப்ரோக்ராம் 01 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை முதல்ல நம்ம சேவ் பண்ணணும். ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எந்த நேமில் நம்ம சேவ் பண்ணுவோம்னா, இருக்கக்கூடிய பல கிளாஸஸில் ஒரு கிளாஸில் தான் வந்து வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த கிளாஸோட நேமில் தான் ஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு கிளாஸ் தான், ப்ரோக்ராம் 01. அப்போ அந்த நேமில் தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நோட் பேட் +++ன்ற எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து காட்டும். இந்த இடத்துல நம்ம ஜாவா சேர்த்தால ஜாவா சோர்ஸ் கோடுன்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து நோட் பேடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல் ஃபைல்ஸில் வச்சு சேவ் பண்ணலாம். இன்கேஸ் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஃபைல் நேம் கொடுத்துரு, ஜாவா சோர்ஸ் ஃபைல்னு சொல்லிட்டோம். ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் 01.ஜாவான்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு வந்து நேம் மாறிடுச்சு, ப்ரோக்ராம் 01.ஜாவான்ட்டு. இப்போ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கோடிங்கை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல system.out.println ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார ஸ்ட்ரிங் வந்து வித்தின் டபுள் கோட்டேஷனில் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்னு வந்து சொல்லிட்டோம். இந்த இடத்துல println-ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அவுட்புட் மெத்தட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபைலை சேவ் பண்ண அந்த ஃபோல்டரில் தான் வந்து இருக்கிறோம். சி ட்ரைவில் சிஎஸ் ப்ரோக்ராம்ஸ்ன்றதுல தான் நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாக்குன்ற கோடு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஜாவா அண்ட் தென் ஃபைல் நேம், இந்த இடத்துல ஃபைலோட நேம் வந்து ப்ரோக்ராம் 01.ஜாவா. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இதுக்கான கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும், ப்ரோக்ராம் 01.கிளாஸ்ன்றது. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தோம்னா ஜாவா ப்ரோக்ராம் 01.கிளாஸ்ன்றது கொடுக்க தேவையில்ல, 01 அந்த ஃபைல் நேமோட எண்டானாலே போதுமானது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் எல்என்றதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எல்என் நெக்ஸ்ட்டாக ஒரு நியூ லைனை வந்து ஃபீட் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ண அந்த வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்க்கும் அடுத்தது வந்து இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கேப் வரும். அது ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணதால் தான் அந்த ஒரு லைன் கேப் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமே நம்ம இன்னொன்று சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கே வந்து மல்டி லைனில் வர மாதிரி வந்ததுன்னா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து கிட்ஹப்ல அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறதுக்காக எல்லாத்தையும் சேம் ப்ரோக்ராமில் எடிட் பண்ணி செய்யப்படும். ஸோ ஃபார் நம்ம பார்த்தது வந்து ப்ரோக்ராம் 01 இருக்கும்.
இப்ப நம்ம பண்ண போற சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் 02 னு கிட்ஹப்ல வந்து இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த வெல்கம் டு கும் ஜாவா ப்ரோக்ராமிங் கும் நடுப்புற ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து ஃபிட் பண்ண போறோம். நியூ லைன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்ன். ஸ்லாஷ்ன் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர். சோ வெல்கம் டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். அந்த ஜாவா ப்ரோக்ராமிங் ப்ரீசிடட் பை ஸ்பேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல வந்து போகும். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிட்டு அகைன் கம்பைல் அண்ட் ரன் வந்து பண்ண போறோம். அப்பேரோ கிளிக் பண்றது மூலமா நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்த கமெண்ட் வரும். மறுபடியும் கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரன் பண்ணா பழைய கிளாஸ் ஃபைல் தான் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த அகைன் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கிளாஸ் ஃபைல் வந்து நமக்கு அப்டேட் ஆகுது. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெல்கம் டூன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயும், அடுத்தது ஜாவா ப்ரோக்ராமிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைன்லயும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு சேம் ஸ்ட்ரீம் ஆனா மல்டிபிள் லைன்ல நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும்னா ஸ்லாஷ் என்ன வந்து பிரிண்ட் எலன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஸ்லாஷ் எனக்கு பதிலா இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இந்த பிரிண்ட் எலன் மெத்தடியே வந்து ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணலாம். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கா பிரிச்சு வெல்கம் டூ வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஜாவா ப்ரோக்ராமிங் ஒரு ஸ்ட்ரிங் ஆக்கி ரெண்டு பிரிண்ட் எலன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதே சிமிலர் அவுட்புட் தான் நமக்கு வந்து வரும். அப்ப ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணாம ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரிண்ட் எலனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான சேஞ்சஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 03 உங்களுக்கு சோர்ஸ் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்தோட வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எலனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ டபுள் கொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இதை வந்து அடுத்த லைனில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த என்டையர் திங்க் இருக்கிறது மறுபடியும் காப்பி பண்ணி நம்ம வந்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டூன்றது வந்து ஒரு பிரிண்ட் எலனையும், ஜாவா ப்ரோக்ராமிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் லைன்லேயும் வந்து இருக்குது. இப்போ அந்த ஸ்லாஷ் இருந்த இடத்த வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் லைனில் வந்து கொண்டு வந்துருக்கோம். அகைன் இது என்ன பண்ண போகிறோம், கம்பைல் அண்ட் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம ஸ்லாஷ் அண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் வந்து வந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை மல்டிபிள் லைனில் பிரிண்ட் லைன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லாஷ் அண்ட் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரிண்ட் அலன் மெத்தடையும் நம்ம வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.